அருட்பெரும் ஜோதி எரட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை எரட்பெரும் ஜோதி சான்ற பெருமக்களை சிந்தனையாளர்களை உலக சமுதாய சன்மார்க்க சகோதர சகோதரிகளே இன்றைய வள்ளல் பெருமனார் ஜெகத்குரு வல்லலாருடைய மனுநிதி எவ்வுயிரும் தன்னுயிர் போல் காணுதல் வேண்டும் என்ற கூற்றுக்கு இணையாக நடந்த ஒரு நிகழ்ச்சியினால் எவ்வாறு மனிதன் ஜீவகாரணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக நடந்த நிகழ்ச்சியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது அடிக்கடி நம்மை சிந்திக்க செய்ய வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு கடமையில் இருக்கின்றவன் தன் கடமையை சரிவர செய்ய வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்விடத்தும் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் காணுகின்ற மனதை உயர்வடையச் செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டுமென்றால் நாம் சதாகாலம் இறையுணர்வோடு இருக்க வேண்டும் இந்த ஒரு சிறு சிந்தனையை எடுத்துக்கொள்வோம் சோழ மன்னர்களில் மனுநீதி சோழன் என்பவன் மிகவும் நீதியும் அறமும் கொண்டவன் தெய்வ பக்தியும் குரு பக்தியும் உடையவர் அப்படி இருந்தவர் திருவாரூரில் இருக்கின்ற அந்த மகாபெருமனுடைய தியாகராஜ பெருமனுடைய கோவிலை பிரதிஷ்ட செய்கின்ற பொழுது அந்த ஆலயமானது நம்முடைய மணிப்பூரக சக்கரத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது அப்படி அந்த தலத்திலே பிறந்தவர்கள் நேரடியாக முக்தி அடைவர்கள் என்று சான்று ஒன்று இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது மன்னன் தன்னுடைய நாட்டிலே எந்த ஒரு குறையும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு ஆலயமணியை ரெடி பண்ணி தன்னுடைய அரண்மனைக்கு முன்னாடி அதை வீற்றிருந்தார் அப்பொழுது நீண்டகாலமாக அந்த மணியை அடிக்க யாருமே முன்வரவில்லை ஏனென்றால் அங்கே அறம் தழைத்து ஓங்கியது ஒரு நாள் திடீரென்று காலையிலேயே மணி ஓசை கேட்டது மன்னர்கள் அனைவரும் மந்திரிகள் அனைவரும் சேர்ந்து அங்கே போய் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு பசு மணி அடித்து கொண்டு கண்ணீர் கொண்டிருந்தது அதை பார்த்த மன்னன் அதிர்ச்சியுற்று என்னவென்று விசாரிக்கிற பொழுது அங்கே தன்னுடைய மகன் தேரின் அடியிலே தேர் ஓட்டி கொண்டு வீதியிலே செல்கின்ற பொழுது அங்கே எதிர்பாராத விதமாக அந்த பசுவினுடைய கன்றானது தேரினுடைய சக்கரத்திலே மாட்டி இறந்து போய்விட்டது மாண்டு போய்விட்டது இந்த சம்பவத்தை அறிந்த மன்னனானவன் ஆராய்ச்சி மணி அந்த பசுவை பார்த்து அது எவ்வாறு கலங்கமுற்று துன்பூற்று நிற்கிறதோ அதுபோல் தானும் அடைந்திட வேண்டும் என் மகன் செய்தது குற்றம் என்று எண்ணி அவனை தேரில் இடச் சொன்னான் ஆனால் மந்திரிகள் எவருமே அதை முன்வரவில்லை இறுதியில் வீதிவிடங்கண்ணெய் என்று அந்த மகனை தேரிலிட மறுத்தனர் அப்பொழுது அங்கே இருந்த ஒரு மந்திரியானவர் உங்களுடைய மகனை தேரில் சக்கரத்தில் விடுவதை விட நானே இறந்து விடுகிறேன் என்று மாண்டு போய்விட்டார் சோழர் தன் உத்தரவளித்தும் வீதிவிடங்கனுக்கு தண்டனையை மந்திரிகள் நிறைவேற்றாமல் போகவே மனு தர்மத்தின்படி தன் ஒரே மகனை பசுங்கன்று இறந்த இடத்திலே கிடத்தி தானே தேரேற்றி பசுவுக்கு நீதி அளித்தான் இவ்வாறு அளிக்கின்ற பொழுது இறுதியால் தன்னுடைய அவன் இறந்து போய்விட்டதைக் கண்டு அவனுக்கு நீதி வழங்க முடியவில்லையே என்று அந்த மனுநிதி சோழனானவன் தன்னுடைய வாழ எடுத்து தன்னையே மாய்த்து கொள்ள முன்வருகின்ற பொழுது இறைவன் அங்கே சாட்சாத்தமாக பரிசாத்தமாக காட்சியாகி அந்த இறைவன் இறந்து போன மகனையும் அந்த மந்திரியாயையும் உயிர்ப்பித்து அவருக்கு சிவமுக்தியையும் அளித்தார் ஆக நாம் எப்பொழுது யாரென்றும் பாராமல் பாரபட்சம் இல்லாமல் ஜாதி மதபேதம் இல்லாமல் ஆட்சியையும் நாட்டு மக்களுக்காகவே வாழ்க்கையும் அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைவன் நம்மை ஆட்கொள்வான் இறைவன் நமக்கு காட்சியாவான் என்பதே இதனுடைய பொருள் ஆக ஜீவகாரணியம் எவ்வளவு முக்கியமானம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் அன்பர்களே ஆக இன்றைய சிந்தனை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல் காணுதல் வேண்டும் எல்லா உயிர்களும் இன்பமளிக்க வேண்டும் எல்லா உயிர்களும் அமைதியும் சாந்தமும் ஓங்க வேண்டும் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருப்போம் ஓம் குருகாந்த ஈசாய தத்சர்